அன்பிற்கினிய நண்பர்களே, திரைப்படங்கள் என்பது மக்களுக்கான வெறும் பொழுதுபோக்கு அம்சங்களாக மட்டுமே இருக்கப்படக்கூடாது. மக்களுடைய உள்ளங்களை நேரடியாக தொட்டுவிடக்கூடிய, ஏன் சில சமயங்களில் பாதிப்புகளையும் கூட ஏற்படுத்தக்கூடிய அந்த பலம் பொருந்திய சக்தி வாய்ந்த மக்கள் தொடர்பு சாதனத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் காட்சிகளையும் வசனங்களையும் கருத்துக்களையும் நல்ல அறநெறி தத்துவங்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் எனும் உயிரிய நோக்கின் அடிப்படையில் அந்த துறையை ஒரு தொழிலாக மட்டுமே கருதாமல் சமூக நல்லொழுக்கத்திற்காகவும் பயன்படுத்தி காண்பித்து படிப்படியாக வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் MGR அவர்கள் மட்டுமே என்பதுதானே வரலாற்று உண்மை. அப்படி தனது திரைப்படங்களில் சமூக நல்லொழுக்கத்திற்காக காட்சிகளையும் கருத்துக்களையும் இடம்பெறச் செய்த புரட்சித் தலைவர் அவர்கள் சமூகத்தில் நலிந்த ஏழை எளியை அடித்துட்டு மக்களின் வாழ்வியல் கஷ்ட நஷ்டங்களையும் கூட உலக அரங்கில் தனது திரைப்படங்கள் வாயிலாக வெளிக்கொணர தவறவில்லை. அதற்கான பல காட்சிகள் அவரது பல்வேறு திரைப்படங்களில் அமைய பெற்றுள்ளது என்றாலும் சமூகத்தில் கடலோரப் பகுதிகளில் தினம் தினம் பல்வேறு வாழ்க்கை பிரச்சனைகளை சந்தித்து அல்லல்பட்டு தங்களது விலை மதிப்பில்லா உயிரை பணயம் வைத்து தொழில் செய்து வரும் மீனவ சமூக மக்களின் கஷ்ட நஷ்டங்களையும் அவர்தம் வாழ்க்கை இன்னல்களையும் தனது ஒரே திரைப்பட பாடல் வாயிலாக காண்போர் மனம் நெகிழும்படியாக கலங்கும்படியாக உலகறிய செய்ய புரட்சித் தலைவரை தவிர வேறு எவரால் முடியும்? ஆம், படகோட்டி எனும் ஒரு திரைப்படத்தில் மீனவ சமூக மக்களில் ஒருவராகவே வாழ்ந்து காட்டி தரைமேல் பிறக்க வைத்தான் எனும் அந்த ஒற்றை பாடலில் அந்த மீனவ சமூக மக்களின் அத்துணை வாழ்க்கை போராட்டத்திற்கான பிரச்சனைகளையும் உள்ளடக்கி திரையில் அற்புதமாக தனது இயற்கை நடிப்பில் புரட்சித் தலைவர் அவர்கள் ஒளிர்ந்ததால் அந்த பாடல் காலத்தால் அழியா காவிய பாடலாக உருப்பெற்று உலக அரங்கில் மக்களுடைய உள்ளங்களில் இன்றளவும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அற்புத பாடலாக உலா வருகிறது என்பதுதானே நிதர்சனம். மீனவ நண்பன் எனும் தனது ஒரு திரைப்படத்திற்கு அப்படியான ஒரு தலைப்பை அளித்து திரையில் மீனவ நண்பராக மட்டுமே ஒளிர்ந்தவர் அல்ல புரட்சித் தலைவர் MGR அவர்கள். அந்த சமூக மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவர்தம் குடும்ப உறுப்பினராக இன்றளவிலும் நீடித்து நிலை பெற்றுள்ளவர். தினம் தினம் தங்களது இன்னுயிரை பணயம் வைத்து தொழில் செய்து நாட்டு மக்களின் நல்வாழ்வு தேவைக்காக கடல் சார்ந்த உணவுகளை அளித்து நாட்டிற்கான அந்நிய செலாவணியை பெருமளவில் ஈட்டித்தரும் அந்த மீனவ சமூக மக்களின் வாழ்க்கை போராட்டங்கள் என்பது இன்றைய காலகட்டங்களில் எவ்வளவு சோகமயமானது என்பது அனைவரும் அறிந்ததே. இதைத்தான் அன்றே நமது புரட்சித் தலைவர் MGR அவர்கள் அப்பாடலின் ஒவ்வொரு வரிகளிலும் மீனவ சமூக மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் மிக தத்ரூபமாக திரை வாயிலாக உலக அரங்கிற்கு வெளிக்கொணர்ந்துள்ளார். அன்று புரட்சித் தலைவர் MGR அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டங்களில் இப்பொழுது தினம் தினம் மீனவ சமூக மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் போல் ஏதுமின்றி வசந்த காலமாகவே அவர்களது வாழ்க்கை தடம் அமைந்தது. காரணம், அதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை ஆலோசனைகளை திட்டங்களை புரட்சித் தலைவர் MGR அவர்கள் வகுத்து அம்மக்கள் மகிழ்வாகவே தங்கள் வாழ்க்கை தடத்தை அமைத்து கொள்ள பாலமாக இருந்தார். அப்படியாக தனது திரைத்துறை வாழ்விற்கும் பொது வாழ்விற்கும் இடைவெளி இல்லாது உண்மையாக நேர்மையாக ஆத்மார்த்தமாக செயல்பட்டு புரட்சித் தலைவர் MGR அவர்கள் வாழ்ந்து காட்டியுள்ளார். மீனவ சமூக மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அவர்தம் வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை தனது ஒற்றை பாடலில் காண்போர் மனம் கலங்கும்படி நெகிழும்படி திரையில் புரட்சித் தலைவர் அவர்கள் பாடிய அந்த காலத்தால் அழியா காவிய பாடலை மீண்டும் ஒருமுறை காண்போம். வாருங்கள் நண்பர்களே. அன்பன் உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, உலராதோ
நிலைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரைமேல் பிறக்க வைத்தான். மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு, வெள்ளி காயறியும் கடல் தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை, ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். அரை மேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார், கரையில் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார், கரை மேல் பிறக்க வைத்தார்.